சாய் சொல்லுங்க ப்ரோ, என்னடா சேரும்ற ப்ரோ? அது ஒன்றும் இல்லை ப்ரோ, வெயில் நல்லா தான் ப்ரோ அடிச்சுட்டு இருந்தது. சரி வெளில போலாமேன்னு சொல்லிட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு வெளில போனால் அடுத்த நிமிஷம் மழை பயங்கரமாக பெஞ்சு நனைஞ்சிட்டேன் ஃபுல்லாக. வானிலை ஆய்வு மையம் புயல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நீ மழை வந்ததுக்கே இவ்வளோ பிரச்சனையாக சொல்கிற. புயல் வரப்போது. ஆமாம், என்ன ப்ரோ அவ்வளோ வெயில் அடிக்குது எப்படி ப்ரோ? தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாய்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெற பகுதி. அது வந்து பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி டிசம்பர் 3-4 இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புயலாக ஃபார்ம் ஆகி நம்ம சவுத் இந்தியாவோட புயலாவே ஃபார்ம் ஆகும். 3-ஆம் தேதி தான் புயலாவே ஃபார்ம் ஆகும் போது இன்னைக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறிடுச்சு. ஓ சரி சரி, ஓகேவா. நாளைக்கு புயலா ஃபார்ம் ஆயிடும். அது நாளைக்கு டிசம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா புயலா ஃபார்ம் ஆயிடும். தெற்கு ஆந்திரா மற்றும் வடக்கு தமிழக பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இது கரையை கடக்கும் அப்படின்ற மாதிரி உத்தேசிச்சிருக்காங்க. இன்னும் எக்ஸாக்டா சொல்லல. புயலா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் அதோட மூவ்மெண்ட்டை கரெக்டாக நம்ம ட்ராக் பண்ணி சொல்ல முடியும். இன்னும் ஒரு சில டேட்டாஸ்லாம் வந்து இப்போதைக்கு ரீசெண்டாக கிடைச்சதை பேஸ் பண்ணி இந்த அதாவது வட தமிழகம் தெற்கு ஆந்திரா பகுதியில் தான் கரையை கடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பெருசா ரொம்ப வேகமாக வரும் அந்த மாதிரி இதுலாம் கிடையாது. ரொம்ப க்ளோஸ் அண்ட் ஆஃப் டைம் குள்ள வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா வேகமாகவே கரை கரை கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மீனவர்கள்லாம் கடலுக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டு வருது. இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுட்டு வருது. பேரிடர் மீட்பு துறையும் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் பண்ணப்பட்டு எல்லா டிஸ்ட்ரிக்கும் பிரித்து அனுப்பியிருக்காங்க. தேவையான இடத்த எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லா குளத்துலையும் ஆற்றுலையும் நீர் அதிகமாகிறதுனால அங்கே இருக்க மக்களே அப்போதைக்கு ரீஅப்லேட் பண்ணுறதுக்கான வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் ப்ராப்பராக பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் சென்னையில் ஒரு சில இடத்துல அங்கங்கே தண்ணி தேங்கியிருக்கு. திண்டுக்கல் மாதிரியான ஒரு சில இன்டீரியரான டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே பல இடத்துல தண்ணி தேங்கியிருக்கு. டெல்டா பகுதியில் ஒரு சில இடத்துல வயலில் தண்ணி தேங்கியிருக்கிறது ரொம்ப சோகமான விஷயமாக தான் இருக்குது. மழை பெய்யுறது ஒரு சைடு இருந்தாலுமே டிசம்பர் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து 2015 அந்த ஒரு டைம் ஸ்பேன் ஞாபகம் வரும், ஒரு பயம். 2015 மழைன்றது விஷயம் டிசம்பருக்கு, 2015 அதை தாண்டி ரொம்ப சோகமான விஷயம்லாம் டிசம்பர்ல நடந்திருக்கு. இவர் முன்னாள் முதல்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல தான் மறைஞ்சு போயிருக்காங்க. இவங்க ஜெயலலிதா ஆகட்டும் சரி, இவர் எம்ஜிஆர் ஆகட்டும் சரி, இவர் பெரியாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல தான் மறைஞ்சிருக்காரு. 2004 சுனாமியுமே டிசம்பர் மாதம் தான் வந்துச்சு. கிறிஸ்மஸ் முடிஞ்ச மறுநாள் வந்து சுனாமியும் வந்துருச்சு. அதனால தமிழ்நாட்டுக்கு டிசம்பருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடாகூடமான ஒரு பொருத்தம் தான். ஏன்னா கடலூர்ல தானே புயல் வந்ததுமே டிசம்பர் மாதம் தான் வந்துருந்துச்சு. ஒரு 10-13 வருஷம் பேக் வந்து ரொம்பவே மோசமான சேதங்களை ஏற்படுத்துச்சு. இந்த புயல் அவ்வளோ சேதம்லாம் ஏற்படுத்துமான்றதுக்கான தகவல் எதுவும் கிடையாது. ரொம்ப வீரியமாக வர மாதிரி தெரியல. இருந்தாலும் நாளைக்கு அது ஃபார்ம் ஆகிட்டதுக்கு பிறகு தான் எக்ஸாக்டாக என்னென்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து முன்னாடி தோண்டிலாம் வந்து ட்ரைனேஜ் சரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 4,000 கோடி ரூபா பட்ஜெட்ல இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க, சிங்கார சென்னை ப்ராஜெக்ட். அது இன்னும் கம்ப்ளீட்டாக முடியலை. போதுமான வரைக்கும் எல்லா இடத்தையும் பண்ணி வச்சிருக்காங்க. எமர்ஜென்சியாக இன்னும் அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கொஷின் கேட்கல. இன்னும் கம்ப்ளீட் ஆகாத பட்சத்தில் நம்ம அது எதுவும் பெருசாக கொஷின் பண்ண முடியாது. ஆனால் போதுமான அளவுக்கு இருக்கு. பெருசா நம்ம குறை சொல்ற அளவுக்கு இல்ல இருந்தாலும் தேங்காம பாத்துக்க வேண்டியது கவர்மெண்டோட பொறுப்பு. ஆனா நம்ம மழையும் குறை சொல்ல முடியாது. எப்ப எவ்வளவு பெய்யும் தெரியல. அவ்வளோ ஒர்க்கர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்களான்னு கேட்டா அதுவும் கம்மி தான். ஏன்னா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் வந்து மீன் சென்னையில வந்து ஒரு 16,000 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வேலை பாக்குறாங்க. மாநகராட்சி டிபார்ட்மெண்ட்லையும் சரி, ரெவன்யூ ரிலேட்டடான விஷயம். அப்படி இருக்கும் போது எல்லாரும் ஒர்க்கையும் அவங்க மேலே டம்ப் பண்ண முடியுது. அவங்களும் மனுஷங்க தான். ஆல்ரெடி இப்போ தான் ரீசெண்டாக தீபாவளி முடிஞ்சு ஒரு 10 நாள் கூட ஆகலை. தீபாவளிக்கும் அவங்க எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு தாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க, எலக்ட்ரிக் இபி டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, மாநகராட்சி பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அவங்கள மொத்தமாக நம்ம போய் ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். லீவ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் கரிசனம் காட்டணும் பாவம். ப்ரோ இது வந்து இப்போ இந்த மழை அந்த சம்மந்தப்பட்ட கண்டென்ட்லாம் ஓகே, அதை தவிர்த்து இப்போ ஏதாவது ஹாட்டான கண்டென்ட் இருக்குதா? இப்போ சுட சுட ஒரு கண்டென்ட் வந்திருக்கு. என்னது? எல்லாரும் அமலாக்கத்துறையை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்களே. ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல லஞ்சம் வாங்கி மாட்டியிருக்காரு. லஞ்சமா? ஆமாம், ஒரு டாக்டர் கிட்ட 20 லட்ச ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு போன கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவரை கையும் காலமா பிடிச்சிருக்காங்க. 20 லட்சமா? ஆமாம், டாக்டர் கிட்ட வந்து அவர் 20 லட்ச ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை கையும் காலமா பிடிச்சிருக்காங்க. அமலாக்கத்துறை அதிகாரியே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு 7ஆம் பொருத்தமாக தான் இருக்குது. தொடர்ச்சியாக நம்ம அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் இப்போ முக்கியமான பொதுத்துறை நிறுவனங்கள் அதெல்லாம் தனியார் நிறுவனங்கள் மேலெல்லாம் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை ரைடு நடந்துக்கிட்டே இருக்குது. எலெக்ஷனும் வரப்போகுது. இந்த கேப்பில் ஒரு அதிகாரி இப்படி மாட்டேருக்கிறது அமலாக்கத்துறை மேலே வந்து பார்த்தா ஒரு பெரிய கரும்புள்ளியாக தான் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஓகே ஓகே ப்ரோ, படம் அப்டேட் வருதோ இல்லையோ, ஆனால் டெய்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை எக்ஸ் வலைதளத்துலேயோ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டன அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. ஸோ இன்னைக்கு ஏதாவது அந்த மாதிரி
இல்லை ஆக்சுவலி இன்னைக்கு அந்த அறிக்கை எதுவுமே வரவே இல்லை. நேற்று இவர் சேரன் கிட்டேருந்து ஒரு அறிக்கை வந்துருந்துச்சு, இந்த ஞானவேல் அமீர் சம்பந்தமான ஒரு விஷயமா. அது மன்சூர் விஷயம் அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருந்துச்சு. மன்சூர் விஷயத்துலேயுமே ஒரு அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னா, திரிஷா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் விளக்கு காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் வாயிலாக ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க இந்த விஷயத்தில். அது என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறீங்க, மன்சூரோட விஷயம் முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் வாயில ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இந்த விஷயம் இன்னும் ரன்னிங்ல தான் ஓடிட்டு இருக்கு. அமீரோட விஷயம், இவர் சேரன் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அமீருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் கொடுத்துருக்காரு. ஞானவேலுக்கு நெகட்டிவா தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. அவர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு, அவங்க அப்பா வந்து பாஜக நிர்வாகி, அந்த மாதிரியான விஷயமும் இப்போ வந்து சமூக அரசியலும் உள்ள நுழைஞ்சி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் சிவகுமாரோட ஃபேமிலிக்கு கொஞ்சம் டிராபேக்கா போயிட்டு இருக்கு. மீன் நெகட்டிவான இவ்வளவு நாள் வச்சு அவங்க காப்பாத்தி இந்த பேரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷத்துல போட்டு உடைக்கிற மாதிரி அந்த விஷயம் நடந்து கொஞ்சம் கொஞ்சமா செதஞ்சிட்டு இருக்கு. ஆமா, ஸோ இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டு. ரெண்டு தரப்பும் உட்காந்து பேசுகிற வரைக்கும் நம்மளுக்கு இதுதான் கன்க்ளூஷன் நம்ம வர முடியாது. அதனால் அதை பற்றி நம்ம எதுவும் பேசுறதுக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கான அப்டேட்டை வந்து ஆர்வி ப்ரோ கண்டிப்பாகவே கொடுத்துருப்பாரு. நாதஸ் மீடியா மக்கள் நீங்களுமே அதை வந்து கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க, பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி பல அப்டேட்கள் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நாதஸ் மீடியாவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு ப்ரிகாஷனரியாக எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறதுனா வாங்கி வச்சுக்கோங்க. எங்கே 2015 மாதிரி இதுவும் ஆயிடுமோ பயமாக இருக்குது, மழை வெள்ளம்லாம் வந்து. சேஃபாக இருங்க, ஸ்டே சேஃப் கைஸ். அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன்ஸுக்கு நாதஸ் மீடியா சார்பாக நன்றிகள், வணக்கம்.